கடந்த 10 நாட்களில் விலை உயர்ந்த 25 மோட்டார் சைக்கிள்கள் திருடு போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் கடந்த 10 நாட்களில் நகர பகுதியில் தொடர்ச்சியாக விலை உயர்ந்த பைக்குகள் திருடப்பட்டு வருகிறது. வீடு மற்றும் கடை வாசலில் நிறுத்தி வைக்கப்படும் பைக்குகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருடி வருகின்றனர். கடந்த 10 நாட்களில் அரியாங்குப்பம், பாகூர், பெரிய கடை, காலாப்பட்டு, கிருமாம்பாக்கம், முத்தியால்பேட்டை, ரெடியார்பாளையம், சேதராப்பட்டு, திருபுவனையில் தலா ஒரு பைக், உருளையன்பேட்டை, தவளக்குப்பத்தில் தலா 2 பைக்குகள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தவிர வழக்கு பதிவு செய்யப்படாமல் 15-க்கும் மேற்பட்ட திருட்டு புகார்கள் நிலுவையில் உள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் புதுச்சேரி முழுவதும் 25-க்கும் மேற்பட்ட பைக்குகள் திருடப்பட்டுள்ளது. மேலும் பைக் திருட்டில் வெளிமாநில கும்பல் களம் இறங்கி உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் கோவில் உண்டியலை உடைத்த வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் சங்கோதியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள உண்டியலை நேற்று வாலிபர் ஒருவர் உடைத்து அதிலிருந்த காணிக்கை பணத்தை திருடிக்கொண்டு தப்பிச் செல்ல முயன்றார். உண்டியல் உடைக்கும் சத்தம் கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் கையும் களவுமாக வாலிபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் மிசோராம் மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் வன்லாலுவா என்பதும் புதுவையில் உள்ள ஒரு ஓட்டலில் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா எம்எல்ஏவாக இருப்பவர் கல்யாண சுந்தரம். நேற்று காலை இவர் வழக்கம் போல் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்போது எம்எல்ஏவுக்கு போன் செய்த மர்ம நபர் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தானே என கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்துள்ளார். இதற்கிடையே திருபுவனை தொகுதி பாரதிய ஜனதா ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளனுக்கும் இதேபோல் போன் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து அங்காளன் எம்எல்ஏ திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ மற்றும் அங்காளன் எம்எல்ஏ ஆகிய இருவரையும் தொலைபேசியில் மிரட்டியது ஒரே நபர் என்றும், மிரட்டல் விடுத்தவர் நாகப்பட்டினத்தை அடுத்த செம்பியன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த நரேந்திரன் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் நரேந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் பொட்டவெளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மயானகாளியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் தினந்தோறும் சுவாமிக்கு பூஜைகள் தீபாராதனை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு வழக்கம் போல் சுவாமிக்கு பூசாரி படையலிட்டு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து விட்டு வழக்கம் போல் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயத்தை சென்று பார்த்தபோது அங்கு உள்ள பாவாடை ராயன், கருப்பசாமி சிலைகளை மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் இரவு நள்ளிரவில் அடித்து உடைத்துள்ளனர். இதனை அடுத்து ஆலய நிர்வாகத்தினர் உடனடியாக குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அடிப்படையில் காவலர்கள் சிலையை உடைத்த மர்ம நபர்கள் பற்றி தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திடீரென ஆலயத்தில் உள்ள சிலைகளை உடைத்ததன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டிருந்த போது குட்கா பொருட்களை விற்பனைக்காக பைக்கில் கொண்டு சென்ற இருவரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 53,000 மதிப்புள்ள 6 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து ரெட்டியார்பாளையம் இளங்கோ அடிகள் வீதியைச் சேர்ந்த ஆறுமுகம், சண்முகாபுரம் முருகவேல் ஆகியோரை கைது செய்தனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருட்டு கும்பலை சேர்ந்த 2 பேரை கைது செய்த போலீசார் 15 லட்சம் மதிப்புள்ள 9 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பக்த வச்சலம் அறிவுறுத்தலின் பேரில், ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் ரெட்டியார்பாளையம் வில்லியனூர் பிரதான சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படியாக விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் பதிலளிக்கவே அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் சிதம்பரத்தை சேர்ந்த ஸ்ரீராம், கடலூரை சேர்ந்த தமிழரசன் என்பதும், அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் 9 மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து சிதம்பரத்திலிருந்து 9 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களது கூட்டாளிகளான 2 பேரை தனிப்படை போலீசார் அமைத்து தேடி வருகின்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் சென்னையைச் சேர்ந்த ஆடிட்டரிடம் லேப்டாப் மற்றும் மொபைல் போனை திருடிய வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் புதுச்சேரிக்கு வந்துவிட்டு மாலை மீண்டும் சென்னை செல்வதற்கு புதிய பேருந்து நிலையம் வந்தார். இங்கு தனது பையை தனியார் கடை முன் வைத்துவிட்டு கழிப்பறைக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது அவரது பை மாயமாகி இருந்தது. அதில் மடிக்கணினி, கைபேசி உள்ளிட்டவை இருந்தன. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கார்த்திகேயனின் கைபேசியை தொடர்பு கொண்ட போலீசார் அதன் இருப்பிடத்தையும் கணினி வாயிலாக அறிந்தனர். பின்னர் பையை திருடிச் சென்றவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு சௌத்ரி என்பது தெரியவந்தது. கூலி தொழிலாளியான அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருட்டு வழக்கில் 1 நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த உருளையன்பேட்டை போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர். சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவர் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியமாகிய கேரளாவில் உள்ள மாகியை சேர்ந்தவர் ஆனந்தன். இவரது வீட்டு மாடியில் புனேவில் தங்கி வேலை செய்யும் நபரின் மனைவி மற்றும் 13 சிறுவன் தங்கியிருந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 25 தேதி சிறுவனின் தாய் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது கீழே வந்த சிறுவனுக்கு ஆனந்தன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். கோவிலிலிருந்து வீடு திரும்பிய தாயிடம் சிறுவன் நடந்தவற்றை கூறியுள்ளார். வீட்டின் உரிமையாளர் மீது புகார் கொடுக்க பயந்த சிறுவனின் தாய் வேறு வீட்டிற்கு மாறிய பின் குழந்தைகள் நலக்குழுவில் புகார் அளித்தார். அதன் பேரில் சிறுவனிடம் விசாரித்த குழந்தைகள் நலக்குழு அளித்த பரிந்துரையின் பேரில் முதியவர் ஆனந்தன் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் பல்லூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தாயை கொன்ற வழக்கில் மகனுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயமேரி. இவர் கணவரை பிரிந்து மகன் அருண் என்ற அமலோற்பவநாதனுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் ஜெயமேரி கைபேசியில் பலருடன் பேசி வந்தாராம். தாயின் நடத்தையில் சந்தேகமடைந்த மகன் அருண் இதை தட்டி கேட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 2019 மார்ச் 12 வீட்டில் இருந்த ஜெயமேரியை அருண் கத்தியால் குத்தி கொலை செய்தார். லாஸ்பேட்டை போலீசார் அருணை கைது செய்தனர். இந்த கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி 3 கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றம் நிரூபணமானதால் அருணுக்கு ஆயுள் தண்டனையும் ₹5,000 அபராதமும் விதித்து நீதிபதி இளவரசன் தீர்ப்பளித்துள்ளார். இதனை அடுத்து அருண் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக ரங்கநாதன் ஆஜரானார். பேஸ்புக்கில் ஆடையின்றி பேசிய வீடியோவை நண்பர்களுக்கு அனுப்புவேன் என ₹30,000 பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 34 வாலிபர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருடன் 15 முன் பேஸ்புக் மூலம் பெண் ஒருவர் பேச ஆரம்பித்தார். அடுத்த சில தினங்களில் தனிப்பட்ட விஷயங்களை பேசிய அந்த பெண் தனது புகைப்படங்களை வாலிபருக்கு அனுப்பியுள்ளார். கடந்த 4 முன் இருவரும் பேசும்போது ஆடைகளை களைந்து பேசியுள்ளனர். 2 முன் வாலிபரின் மொபைல் போனுக்கு அவர் பெண்ணுடன் ஆடையின்றி பேசிய வீடியோவை அனுப்பிய மர்ம நபர் ₹30,000 பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். தராவிட்டால் வீடியோவை பேஸ்புக் நண்பர்களுக்கு அனுப்புவேன் என எச்சரித்துள்ளார். பயந்து போன வாலிபர் ₹10,000 மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தினார். ஆனால் மர்ம நபர் மீண்டும் 30,000 கேட்டு மிரட்டினார். இதுகுறித்து வாலிபர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். காரைக்காலில் நகை வாங்குவது போல் நடித்து மோதிரம் திருடிய பெண்ணை கைது செய்த போலீசார் அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர். காரைக்கால் புதுத்துறையைச் சேர்ந்தவர் வீரமுத்து மனைவி சித்ரா. இவர் திருநள்ளாறு சாலையில் உள்ள ஜுவல்லரியில் வேலை செய்து வருகிறார். இந்த கடையில் மாதம் 2 நகைகளை சரிபார்ப்பது வழக்கம்.
அதன்படி நேற்று முன்தினம் நகையை சரிபார்ப்பதில் ரூபாய் 20,000 மதிப்புள்ள 4 கிராம் மோதிரம் ஒன்று குறைந்தது. சிசிடிவியை ஆய்வு செய்ததில் கடந்த 14 தேதி 40 வயதுடைய ஒரு ஆணும் பெண்ணும் மோதிரம் வாங்குவது போல் நடித்து கைக்குட்டையில் மோதிரத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து சித்ரா அளித்த புகாரின் பேரில் காரைக்கால் போலீசார் வழக்கு பதிந்து நகை வாங்குவது போல் நடித்து மோதிரத்தை திருடி சென்ற திருவாரூர் ஐயம்பேட்டையைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவரை கைது செய்தனர். மேலும் அவர் திருடிய மோதிரத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் சிறையில் அடைத்தனர். மேலும் தனலட்சுமியுடன் வந்த குபேரன் என்பவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்ற 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான போலீசார் புதிய பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கிழக்கு பகுதி கழிப்பறை அருகே நின்றிருந்த கும்பல் போலீசாரை கண்டதும் ஓட முயன்றனர். அவர்களில் 5 பேரை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் அவர்களிடம் 115 சிறு பொட்டலங்களில் 1,150 கிராம் கஞ்சா வைத்திருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். விசாரணையில் உருளையன்பேட்டை முருகன் கோவில் தெரு அரவிந்த், பெரியார் நகர் சுரேஷ்குமார், தனுஷ், குருசுக்குப்பம் ரெமி, முத்தியால்பேட்டை சசிகுமார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய 2 மொபைல் போன்கள், 1 ஸ்கூட்டரை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய 10 பேரை தேடி வருகின்றனர். புதுவை அருகே தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் கூட்ரோட் காந்தி நகரை சேர்ந்தவர் சரவணன், வயது 48. இவர் சிங்கப்பூரில் கட்டுமான தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார். அங்கு மன்னார்குடியை சேர்ந்த சரவணன் என்பவர் தமிழக வேலையாட்களை வைத்து சென்டரிங் கான்ட்ராக்டர் பணி செய்து வருகிறார். ஒரு அரசு கட்டிடம் கட்டுமானத்தில் மன்னார்குடியை சேர்ந்த சரவணன் தரம் இல்லாமல் பணியை செய்ததால் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு சரவணனுக்கு 500,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தனக்கான நஷ்டத்தை வழங்க வேண்டுமென மன்னார்குடி சரவணனுக்கு திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு சரவணன் சிங்கப்பூர் வக்கீல் வழியாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சிங்கப்பூரில் இருக்கும் மன்னார்குடி சரவணன் தனது மைத்துனர் மகாதேவன் என்பவர் மூலம் 5 பேருடன் ஒரு காரில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடில் உள்ள சரவணன் வீட்டிற்கு வந்து சரவணன் மற்றும் அவரது மனைவியை தாக்கிவிட்டு செல்போனை பறித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க கத்தியுடன் பதுங்கியிருந்த 2 பேரை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 2 பேரை பிடித்து சோதனை செய்ததில் பட்டா கத்தியை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேசன், வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கார்த்தி என்பது அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க கத்தியுடன் பதுங்கி இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செல்லிப்பட்டு பகுதியில் பட்ட பகலில் திருட்டு பைக்கில் வந்து வீடு புகுந்து தாய் மற்றும் மகளை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருக்கனூர் அடுத்த செல்லிப்பட்டு பொன்னங்கிரி பகுதியைச் சேர்ந்தவர் கலியவரதன். செங்கல் சூளை வியாபாரியான இவர் நேற்று மதியம் இவரது வீட்டிற்கு பைக்கில் வந்த மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த கலிவரதனின் மனைவி மற்றும் அவரது மகள் சாந்தி ஆகியோரை தலையில் சுத்தியால் தாக்கினார். இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வரவே மர்ம நபர் தான் வந்த பைக்கை விட்டுவிட்டு தப்பிச் சென்றார். பின்னர் மர்ம நபர் விட்டு சென்ற பைக் பதிவெண்ணை ஆய்வு செய்ததில் பைக் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன் என்பவருடையது என்பதும் இந்த பைக் கடந்த 25 தேதி திருடு போனதும் இது தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் அருகே சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு கோவில் கலசத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோர்க்காடு ஏரி பகுதியில் பாலமுருகன் கோவில் உள்ளது. கோவிலை திறக்க பூசாரி கந்தன் வந்தபோது வெளிப்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டு கோவில் கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருந்த செப்பு கலசம் திருடப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கொடிமரத்தில் இருந்த 3 சிறிய கலசங்களையும் உடைத்து திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே கோவிலில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பஞ்சலோக முருகன் சிலை திருடு போனதும் இது தொடர்பாக இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருக்கனூர் அடுத்த கொடாத்தூர் மணவெளி கிராமத்தைச் சேர்ந்தவர் அரவிந்தன், அரசூர் பகுதியைச் சேர்ந்த மோனிகா என்பவருக்கும் கடந்த 2019 திருமணம் நடந்தது. மோனிகா தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார். இதற்கிடையே திருமணமாகி 4 ஆண்டுகளாகியும் இதுவரையில் குழந்தை இல்லை. இதனால் தம்பதிகளிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை மீண்டும் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மனமுடைந்த மோனிகா மாலை 4 அளவில் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து திருக்கனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மோனிகா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த அரவிந்தன் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் சந்தேக மரணம் பிரிவில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பேத்தி இறந்த செய்தியை கேள்விப்பட்ட பாட்டி அதிர்ச்சியில் உயிரிழந்த சம்பவம் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஒரே நாளில் லாபம் தருவதாக கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த 326 பேரிடம் ₹2.5 crore மோசடி நடந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் பிரியதர்ஷினி, அவரது மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் டோல் என்ற ஐரோப்பிய ஏற்றுமதி வியாபார நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு செயலி மூலம் ஒரே நாளில் லாபம் தருவதாக கூறியுள்ளார். இதனை அடுத்து அந்த குழுவில் முதலீடு செய்த பிரியதர்ஷினிக்கு இரட்டிப்பு பணம் கிடைத்துள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்டு முதலியார்பேட்டை, நயினார் மண்டபம், நோனாங்குப்பம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த 326 பேர் உறுப்பினராக சேர்ந்து ₹2.5 crore செலுத்தியுள்ளனர். ஆனால் ஒரே நாளில் பணத்தை திருப்பி தருவதாக கூறிய அந்த மர்ம நபர் அதன் பிறகு தொடர்பை துண்டித்துக் கொண்டார். இதனால் பணம் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து ஏமாற்றப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.